network below, find the voltage between points A and B. So in the circuit, in the point A and B kedaila ulla voltage kandupidikka sollirukranga. So in the A la nda inda point reach pandradhukku inge ulla voltage drop, the 5 ohm resistor kitta ulla voltage drop plus in the voltage plus idha reach pandradhukku inda path layum polam inda path layum polam. So in the path eduthom appadina plus in the 4 ohm resistor la ulla voltage drop mattum edutha podum. But in the path la ponom appadina in the voltage source irukku. அப்புறம் இதில் உள்ள ஒரு வோல்டேஜ் ட்ராப், ஏன்னா இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் க்ளோஸ்ட் பாத்தில். ஸோ அதோட வோல்டேஜ் ட்ராப் எல்லாத்தையும் சம் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த விஏபி கிடைக்கும். ஸோ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஒரு ரெசிஸ்டர் இருக்கிறதுனால நம்ம இந்த பாத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஆன்சர் வரும், பட் என்னன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்குது, இங்கே ஒரு க்ளோஸ்ட் லூப், இங்கே ஒரு க்ளோஸ்ட் லூப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கரண்ட்டை வந்து நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம், கரண்ட் டைரக்ஷன். இப்போது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ். ஸோ எதை கன்சிடர் பண்ணிக்கிறோமோல, இந்த பாயிண்ட் ஏ, அப்போது 5 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் 5 வோல்ட்டு. இந்த 12 ஓம் ரெசிஸ்டர் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் லூப் அப்படிங்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ இருக்காது. கரண்ட் வந்து க்ளோஸ்டு பாத்தில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்புமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ 5 வோல்ட், அதுக்கப்புறம் ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர். ஸோ ஃபைனலி பாயிண்ட் பி. ஸோ இதுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் தான் வந்து விஏபி கண்டுபிடிக்கணும். இது வந்து 4 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ தெரியணும். இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னது, ஐ ஒன். ஸோ ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் வந்து 20 டிவைடட் பை இந்த ரெண்டு ரெசிஸ்டர் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது, அப்போ 10 + 5 = 15, விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 ஆம்ப்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 5 வோல்ட். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, இங்கே ஒரு 4 ஓம் இருக்குது, இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு I2 ஈக்குவல் டு இங்கே உள்ள வோல்டேஜ் வந்து 15 டிவைடட் பை இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது. ஸோ 10 = 3/2 ஆம்ப்ஸ். அப்போ இந்த பாயிண்டில் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா விஏபி ஈக்குவல் டு இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், I1 × 5 ஓம், விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 × 5 = 20/3 வரும். சாரி, திஸ் இஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர். அடுத்து இங்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு I2 × 4. I2 வந்து 3/2 × 4 ஈக்குவல் டு, ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 6, ஓகேவா, இது 6 வோல்ட் இருக்கும். இப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். விஏபி இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர், இது வந்து 20/3 ப்ளஸ் இந்த வோல்டேஜ் 5 ப்ளஸ் இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து 6, which is equal to 20/3 + 11, which is equal to, இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா 17.65 வோல்ட் ஆன்சர் கிடைக்கும். இது ஓகேவா? இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த பாயிண்ட்லேருந்து போனால் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாயிண்ட் எடுத்திருக்கோம், ஏ டூ இந்த ரெசிஸ்டர் ப்ளஸ் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் 4 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப். இப்போ நம்ம இந்த வேல போனால் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணலாமா? ஸோ அதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பிரான்ச் வரைஞ்சிருக்கேன், அதாவது இந்த பாயிண்ட் இந்த சோர்ஸ், அப்புறம் இந்த 6 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். இதில் இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் நம்மளுக்கு தெரியும், அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே, 20/3. ஸோ விஏபி இஸ் ஈக்குவல் டு 20/3 ப்ளஸ் இந்த வோல்டேஜ் 5 ப்ளஸ் 15 ப்ளஸ்
இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 வோல்ட்டும் இந்த 6 ஓம் ரெசிஸ்டரும் வந்து ஒரே லூப்பில் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே கரண்ட் I2ங்கிற கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு த வோல்டேஜ் சோர்ஸ், இதோட டைரக்ஷன், கரண்ட் டைரக்ஷன் இந்த ரெசிஸ்டரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ் 15 வோல்ட். அப்புறம் இங்கே போகிறப்ப இது ப்ளஸ் மைனஸ், ஸோ இது மைனஸ் 6 இருக்கும். அப்படி தானே, மைனஸ் 6 × I2 வோல்டேஜ் ட்ராப். இந்த இதில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 5 ஓம் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கிறோம். பட் இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பார்க்குறப்ப இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் 6 × I2. ஸோ மைனஸ் 6 × I2 வந்து என்னது 3/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், 20/3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 15, இது பார்த்தோம் அப்படின்னா 3 மைனஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 20/3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. இதே தான், இதே சேம் இது கிடச்சிடுச்சு நமக்கு. 20/3 ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 17.65 வோல்ட். திஸ் இஸ் தி ஆன்சர். For the circuit of figure shown below, the value of IB is. So, in the given circuit, IB base current கண்டுபிடிக்கணும். Okay, இந்த circuitல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து DC input voltage வந்து apply பண்ணுறோம், DC analysis. பட் இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு capacitor கொடுத்துருக்குறாங்க. So, DC circuit analysisல எப்போதுமே capacitor வந்து எப்படி ஆக்ட் ஆகுன்னா ஓப்பன் சர்க்கியூட்டடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரியாக்டன்ஸ் என்னது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2πfc. இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்குவன்சி என்னது, 0. ஃபார் டிசி சர்க்யூட்டில் ஃப்ரீக்குவன்சி வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ 1/0 அப்படிங்கிறது என்னது, இன்ஃபினிட்டி. ஸோ ரியாக்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தது அப்படின்னா கரண்ட் வந்து அல்மோஸ்ட் வேல்யூ வந்து 0. ரியாக்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறச்ச கரண்ட் வேல்யூ 0. ஸோ எந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு வந்து கரண்ட் வேல்யூ 0 இருக்கும், ஓப்பன் சர்க்யூட்டில் தான் வந்து நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ 0 இருக்கும், வோல்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், டிசி அனலிசிஸில் ஓப்பன் சர்க்யூட்டடாக இருக்கும், அதே இது இண்டக்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்டடாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்க்யூட்டை நெக்ஸ்ட் ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்டை இப்போ திரும்ப வரைஞ்சாச்சு. இல்லை கெப்பாசிட்டர் ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ஏன்னா அதை வந்து ஓப்பன் சர்க்யூட்டோட ஆக்ட் ஆகுறதுனால கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். சப்போஸ் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் உள்ள சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது, நம்மளுக்கு எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து CE கான்ஃபிகரேஷன், அதாவது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் இல்லை காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ஆரோ மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா கரண்ட் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ ஒரு காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையரில் இன்புட் என்னவாக இருக்கும், பேஸ். அண்ட் அவுட்புட் வந்து கலெக்டர். இது இன்புட் வந்து பேஸ் அண்ட் அவுட்புட் வந்து கலெக்டர். இந்த எமிட்டர் வந்து இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு காமனாக இருக்கும். அதான் வந்து ஒரு CE கான்ஃபிகரேஷனில் உள்ளது. ஸோ இதில் வந்து ஒரு டேர்ம் பீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பீட்டா அப்படிங்கிறது என்னது, கரண்ட் கெயின். ஸோ கரண்ட் கெயின் தான் பீட்டா வேல்யூ. கரண்ட் கெயின்னா என்னது, அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஓகே, ஸோ இதில் அவுட்புட் கரண்ட் என்னது, இங்கே அவுட்புட் கரண்ட் அவுட்புட் டெர்மினல் வந்து என்னது, கலெக்டர். ஸோ அப்போ அவுட்புட் கரண்ட் என்னது, ஐசி. ஸோ ஐசி டிவைடட் பை இன்புட் டெர்மினல் வந்து பேஸ். ஸோ அப்போ இன்புட் கரண்ட் வந்து ஐபி. ஓகே, அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. ஸோ நார்மலி இந்த பீட்டா வேல்யூ வந்து 50 to 200 இருக்கும். ஸோ ப்ராப்ளமில் வந்து இப்போ நம்மளுக்கு பீட்டா வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக 15 நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய வேண்டியதான். நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இது ஐபி வந்து இன்புட் கரண்ட், இதில் இன்புட் கொடுக்குற வோல்டேஜ் என்னது, விபிஇ பேஸ் எமிட்டர் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் என்னது, விசிஇ
collector emitter voltage output. Okay, va? Ippo in the graph la nama note panna appadina, this is 0.2, 0.4, 0.6, 0.7 vechikalam. In the graph la முதல்ல என்ன பண்ணுவோம், இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சுருப்போம். இப்போ விசிஇயை வந்து முதல்ல கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, அதாவது கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், ஜீரோன்னு செட் பண்ணிட்டோம், ஜீரோ வோல்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரப்போ நம்மளுக்கு அந்த பேஸ் கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் கரண்ட் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்படி லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிட்டே வரும். பட் ஒன்ஸ் இந்த 0.6 to 0.7 இங்கே ரீச் ஆன உடனே சடனாக என்ன ஆகிடும்னா, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோம் பேஸ் கரண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து விசிஇ வந்து ஜீரோ வோல்ட்டில். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, திரும்ப வந்து இந்த வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு விசிஇயை வந்து 10 வோல்ட்டுக்கு செட் பண்ணிக்கணும். எதை விபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு விசிஇயை 10 வோல்ட்டாக செட் பண்ணிடுவோம். செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது அப்படியே இந்த வோல்டேஜ் அப்படியே இருக்கும், 10 வோல்ட்டில் இருக்கும். இப்போ விபியை திரும்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா திரும்ப என்னாகும், இந்த 0.6 இந்த 0.7 இந்த ரேஞ்சுக்குள்ளே 0.6 to 0.7 வர்றப்போ இந்த பேஸ் கரண்ட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். திஸ் இஸ் சிமிலர் டு எனது பிஎன் ஜங்ஷன் டயோட், ரைட். இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்லேயும் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கோ விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்போ இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் வந்து வில் ஆக்ட் அஸ் அ பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ ஃபார் அ பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு நம்மளோட பொட்டான்ஷியல் பேரியர் வேல்யூ தெரியும். ஃபார் சிலிக்கான் இட் இஸ் 0.7 வோல்ட், அதாவது 0.6 to 0.7 வோல்ட் இருக்கும். ஓகேவா, ஃபார் சிலிக்கான் டிரான்சிஸ்டருக்கு 0.6 to 0.7 வோல்ட் பொட்டான்ஷியல் பேரியர் இருக்கும், நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே இது ஜெர்மானியத்துக்கு என்னவா இருக்கும், ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்ட். ஸோ நார்மலாகவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது சிலிக்கான் டிரான்சிஸ்டர் தான். ஸோ அதோட பொட்டான்ஷியல் பேரியர் வந்து 0.6 to 0.7 வோல்ட். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுறப்போ விபிஇயோட வேல்யூ 0.6 to 0.7 வோல்ட் இந்த வேல்யூ வந்து எடுத்திருப்போம். ஏன் அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறச்ச நம்மளுக்கு இந்த பேஸ் எமிட்டர் டெர்மினல் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால இதோட வேல்யூ பொட்டன்ஷியல் பேரியர் வந்து 0.6 to 0.7 வோல்ட்னு எடுப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இப்போ இதை முதல்ல நம்ம நேம் பண்ணிடலாம். ஸோ இது விசிசி கலெக்டர் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு இது என்ன ரெசிஸ்டர், ஐபி அதாவது பேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ஆர்பி நேம் பண்ணிக்கலாம், இது ஆர்சி, இது ஆர்இ அப்படின்னு நேம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஐபி கண்டுபிடிக்கணும் பேஸ் கரண்ட்டு. ஸோ என்ன பண்ணோம்னா, இந்த லூப்புக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த பிஇ லூப்புக்கு இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா விசிசி. ஸோ இங்கே வந்து உள்ள வோல்டேஜ் ட்ராப் மைனஸ் ஐபி ஆர்பி மைனஸ் இங்கே உள்ள வோல்டேஜ் விபிஇ பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் விபிஇ மைனஸ் ஐஇ இன்டு ஆர்இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ஐபி கரண்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போயிடலாம். ஸோ VCC minus VBE equal to IB RB plus IE RE இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இது எல்லாமே நம்ம என்ன மாற்றிடலாம், ஐபியை மாற்றிடலாம். இந்த டேர்ம் நமக்கு தெரியும், ஐபி ஆர்பி ப்ளஸ் ஐஇ அப்படிங்கிறது ஐசி ப்ளஸ் ஐபி இன்டு ஆர்இ. ஸோ இதில் ஐசிக்கு பதிலாக என்ன போடலாம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. அப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐபி, ரைட். ஸோ ஐபி ஆர்பி ப்ளஸ் இது ஐசி என்ன எழுதுகிறோம், பீட்டா இன்ட்டு ஐபி ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஆர்இ. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த டேர்மில்
IB ஏ காமனா எடுத்துக்கலாம் so IB RE into 1 plus beta இந்த மாதிரி கிடைக்குமா இப்போ IB term வந்து left hand side கொண்டு வந்துருவோம் IB is equal to VCC minus VBE divided by RB plus RE into 1 plus beta so இப்போ வந்து நம்ம value substitute பண்ணலாம் questionல இருந்து ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் விசிசி வேல்யூ வந்து 16 மைனஸ் விபிஇ வேல்யூ நமக்கு தெரியும் 0.7 டிவைடட் பை ஆர்பி ரெசிஸ்டர் வந்து 430 இன்டூ 10^3 ப்ளஸ் ஆர்இ வந்து 2 இன்டூ 10^3 இன்டூ 1 ப்ளஸ் பீட்டா வேல்யூ 50 16 minus 0.7, 15.3. So, இதை வந்து multiply பண்ணி, add பண்ணோம் அப்படினா, நம்மில்க்கு 481 into 10^3 வரும். So, final answer, 31.8 into 10^6 amps. So, base current IB is equal to 31.8 micro amps. This is the answer. Next problem. The base current for the above circuit is. So last discuss panna problem adhiyedha. Idhiliye vandhu base current IB calculate panna solirukkranga. So this is also a common emitter configuration. So adoda base emitter voltage vandhu idhu koshile kuduthitanga 0.7 volt nu beta value. Beta is current gain. Adhu 100 appdin kuduthirukkranga. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த லூப் பேஸ் எமிட்டர் லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணலாம் கேவிஎல் டூ பேஸ் எமிட்டர் லூப் ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க பேஸில் 2.7 வோல்ட் ஸோ 2.7 மைனஸ் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐபி ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் 40 கிலோ ஓம் ரெசிஸ்டர் என்னவாக இருக்கும் 40 இன்டூ 10^3 IB ஸோ இங்கே உள்ள டெர்மினல் இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து மைனஸ் விபிஇ ஈக்குவல் டு 0 ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐபி ஸோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம் ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு 2.7 மைனஸ் விபிஇ ஓகே divided by in the term 40 into 10^3 so inga ib ya left hand side vechirukom ib is equal to 2.7 minus vbe divided by 40 into 10^3 so ipo value substitute pannirala 2.7 minus vbe 0.7 divided by 40 into 10^3 So, which is equal to 2 divided by 40 into 10^3. So, இத வந்து cancel பண்ணோம் அப்படினா, நமில்க்கு 50 micro amps கடிக்கும். So, IB, base current is equal to 50 micro amps. For the logic circuit shown in the figure, the output Y is given by. So, இந்த logic circuitக்கு, the output என்ன அப்படின் கண்டுபிடிக்கினோம். So, முதல்ல, இந்த இங்கே எப்படி solve பண்ணிரலாம். First பாத்தோனா, ஒரு ஆர் கேட்டில் ஏ அண்ட் பி இன்புட்டாக கொடுக்குறோம் ஸோ அவுட்புட் ஆஃப் ஆர் கேட் என்னவாக இருக்கும் ஏ ப்ளஸ் பி ரைட் ஓகே அடுத்து பார்த்தோன்னா என்ன இருக்குது அண்ட் கேட்டு ஸோ இதுக்கு வர இன்புட் வந்து இந்த ஆர் கேட்டோட அவுட்புட் அண்ட் கேட்னால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இன்டூ இந்த சி கரெக்டா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல இன்வெர்ட்டருக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் A plus B into C. இதுதான் output of AND gate. ஆனா, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஒரு inverter இருக்கு. சாப்ப என்ன பண்ணனும்? whole bar. இவா, மொல AND gate பண்ணிட்டு, அதுக்கு அப்படுதான் inverter இது போடனும். inverter இருக்கு whole bar. சு இங்கே பார்த்தனா, ஒரு AND gate இருக்கு. சு இங்க output என்ன இருக்கு? D into E. சு இது ஒரு inverter. சு D into E the whole bar. ஸோ இந்த அவுட்புட்டும் இந்த அவுட்புட்டு தான் என்னது கடைசியாக உள்ள அண்ட் கேட்டுக்கு
input ah varudhu so inge enna inda inverter ku munnadi enna output ah irundhirukum a plus b into c the whole bar into inge enna irukku d into e the whole bar இந்த மாதிரி இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்வெர்டர் இருக்கு சோ த ஹோல் பார் ஓகேவா சோ இதோட அவுட்புட் எடுத்து எழுதியாச்சு சோ இத சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு டி மார்கன்ஸ் லா தெரியும் சோ டி மார்கன்ஸ் லா என்ன அப்படினா a dot b the whole bar is equal to a bar plus b bar த டி மார்கன்ஸ் லா ஸோ இங்கே இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்டு சி த ஹோல் பார் பிக்கு பதிலாக டி டாட் இ ஹோல் பார் இது பி டேர்ம் ஸோ இந்த டி மார்கன்ஸ்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி டாட் சி த ஹோல் பார் இங்கே என்ன ஏ ஏவை எப்படி எழுதணும் ஏ பார் ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இதுதான் ஏ இதோட பார் ஸோ இன்னொரு பார் போட்டாச்சு ப்ளஸ் பி டேர்ம் எழுதிக்கலாம் டி டாட் இ ஹோல் பார் பி டேர்ம் எழுதிட்டோம் பிக்கு பார் போடணும் ஸோ ஹோல் பார் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் ரெண்டு பார் இருக்கிறனால ஏ ப்ளஸ் பி இன்டு சி ப்ளஸ் டி இன்டு இ திஸ் இஸ் தி அவுட்புட் ஒய் Simplify the expression f of a comma b comma c equal to sigma 02456. So, in the problem, the expression simplify panna solirukanga. Idhukku vandu nama k-map use panni simplify pannalam. Usually, nama yen k-map porom appadina, adhu vandu boolean function vachi nama senjom appadina, adhu time consuming process and complexity irukum. பட் கே மேப்பில் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடும் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறதை விட கே மேப்பில் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக நம்மளுக்கு அந்த கிராஃபோட ரெப்ரசன்டேஷனில் இருந்தே நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ முதல்ல கே மேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ என் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபார் என் வேரியபிள்ஸ் ஸோ கே மேப்பில் என் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா 2 to the power என் செல்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு மொத்தம் 3 variables இருக்குது ஏ பிசி அப்படின்னு 3 variables இருக்குது அப்போது 3 variables இருக்கிறனால மொத்தம் எத்தனை செல்ஸ் வரணும் 2 to the power 3 ஸோ 8 cells வரணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து 8 cells உள்ள ஒரு கே மேப் இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏ அப்படின்னு நேம் பண்ணுறேன் இங்கே பிசி அப்படின்னு நேம் பண்ணுறோம் ஸோ இது வந்து எத்தனை இருக்குது 2 தான் இருக்குது 2 rows இருக்குது அப்போது இது 0 இது 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம் அப்போ இது ஏ அப்படிங்கிறனால இது ஏ பார் இது வந்து ஏ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை காலம் இருக்குது 4 columns இருக்குது அப்படிங்கிறனால அப்போது 2 bits ஸோ 4 combinations வருமா 0 0 0 1 இந்த 1 0 வந்து இங்கே எழுதக்கூடாது இந்த செல்லில் எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த கே மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செல்லுமே வந்து 1 bit தான் வந்து சேஞ்ச் ஆகிடுக்கணும் இப்போ இந்த 1 0 நான் இங்கே எழுதுனேன் அப்படின்னா 2 bit வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதனால் அப்படி எழுதக்கூடாது 1 bit சேஞ்ச் தான் இருக்கணும் ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து இதிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 இருக்குது இங்கே 0 1 ஸோ ஒரே 1 bit தான் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இங்கே 1 1 அப்படின்னு எழுதுறதுனால இங்கே 0 1 மாறி இருக்குது பட் 1 1 தான் இருக்குது ஸோ 1 bit சேஞ்ச் அதனால தான் வந்து இங்கே 1 0 இங்கே 1 1 எழுதணும் ஸோ இது 0 1 இது 2 3 4 5 6 7 ஓகே இந்த மாதிரி எழுதிக்கணும் இங்கே சிக்மா அப்படிங்கிறது வந்து என்னென்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த கே மேப்பில் இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேஸில் எல்லாம் நம்ம 1 எழுதணும் இப்போ 0 கொடுத்துருக்குறாங்க அப்போ 0 வந்து 1 அடுத்து 2 ஒரு 1 4 5 6 ஓகேவா இப்போ இதில் குரூப் பண்ணுறப்ப எப்போவுமே 2 to the powers தான் நம்ம வந்து குரூப் பண்ணணும் அதாவது 2 4 8 16 32 இந்த மாதிரி தான் நம்ம குரூப் பண்ணிகிட்டே போகணும் ஸோ நம்ம மேக்ஸிமமாக வர்றதை வந்து குரூப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 1 இருக்குது ஸோ நம்ம எப்படி தான் குரூப் பண்ணோம் 2 இல்லைனா 4
8 அந்த மாதிரி தான் குரூப் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு நேராக உள்ளது என்னது, ஏ ஈக்குவல் டு ஏ. இப்போது இதில் வந்து எந்த பிட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பி பார் சி பார், இது பி பார் சி, இது பிசி, இது பி சி பார். ஓகேவா? இப்போது இதில் வந்து ஏ, இங்கே ரெண்டு இதில் எந்த பிட்டு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஜீரோ தான் இது ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்குது, சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அப்போது ஏ பி பார் அப்படின்னு எழுதிக்கணும். ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் ஃபோர் காம்பினேஷனில் சொல்கிறேன். இப்போ இங்கே ரெண்டு ஒன் இருக்குது, இது ஒரு காம்பினேஷன், இதுவும் இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டுக்கலாம். அப்போது இதுக்கு இந்த இதில் பார்க்குறச்ச இது ரெண்டும் வந்து பிட் சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் எந்த பிட்டு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் 00 இருக்குது, இதில் 10 இருக்குது. அப்போ நம்ம சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது என்னது, ஜீரோ தான். அப்போ ஜீரோங்கிறது என்னது, சி பார். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே ப்ராப்ளத்துக்கு நம்ம ரெண்டு காம்பினேஷனாக எடுத்து போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளத்துக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு காம்பினேஷன், ரெண்டு ஒன்றை வந்து ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கோம், அப்புறம் ஃபோர் காம்பினேஷனில் ஒன்று எடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து டூ காம்பினேஷனில் எடுத்து காட்டுறேன். இப்போ இது ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு ஒன் ஒரு காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன். இந்த ஃபோராக நம்ம எடுத்ததை இங்கே தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ இந்த ஹரிசோண்டலில் உள்ளதில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஹரிசோண்டலில் உள்ளது என்னது, ஏ. சாரி, இது ஏ பார், இது ஏ. ஸோ ஏ, இந்த ரெண்டு இதுலேயும் எந்த பீட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா பி பார் தான் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ ஏ பி பார் ப்ளஸ் இதில் பார்க்குறச்ச இது 01 சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ டைரெக்டாக என்ன எழுதிடலாம், பி பார் சி பார் ப்ளஸ் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் என்ன வந்திருக்கு, 01 ஒரு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம், பி சி பார் ஈக்குவல் டு இந்த ஏ பி பார் அப்படியே வச்சுக்கிட்டு இதில் சி பாரை வந்து என்ன காமனாக எடுத்துக்கலாம், பி ப்ளஸ் பி பார். நமக்கு தெரியும் பி ப்ளஸ் பி பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், ஏ பி பார் ப்ளஸ் சி பார். ஸோ இந்த ஃபோர் காம்பினேஷன்ஸில் இருக்கிறப்ப நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதே இது டூ காம்பினேஷனாக எடுக்கிறப்போ இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் என்ன காம்பினேஷன் வருதோ அதை குரூப் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த ப்ராப்ளமோட ஆன்சர் வந்து ஏ பி பார் ப்ளஸ் சி பார்.